இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கான வீடியோல அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வித்தியாசமான ஃபிஷ் ஸ்டாப் எல்லாம் இருக்கு. அந்த ஃபிஷ் ஸ்டாப் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் வச்சு நம்ம ரியல் லைஃப்ல மீன் உண்மையிலே பிடிக்க முடியுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல இருந்து வாங்கின இந்த அம்பர்லா ஃபிஷ் ஸ்டாப் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஸ்டாப் வச்சு நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நிறைய மீன் முடிச்சு. சோ நாங்களும் வாங்கியிருக்கோம். இந்த ஃபிஷ் ஸ்டாப்ல எவ்வளவு மீன் முடிது அப்படிங்கறத வாங்க செக் பண்ணி பார்த்தலாம். கமான் கமான். இந்த அம்பர்லா ட்ராப் பாத்தீங்க அப்படின்னா செட் பண்றது முடிந்து இந்த அம்பர்லா ட்ராப்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படினா மீன் உள்ள போறதுக்கு வந்து 8 வழிகள் இருக்கு. 1 2 3 அப்படினு இது போல பார்த்தா 8 வழி இருக்கு. இந்த 8 வழியில பாத்தீங்க அப்படினா மீன் உள்ள போய் மாட்டும் அப்படி சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கனா இதுல மாட்டக்கூடிய மீனை வந்து நம்ம வெளிய எடுக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படினா கீழ பக்கமா ஒரு வாசல் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இது வழியில பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து மீனை மாட்டதை எடுத்துக்கலாம். மீன் டிராப்பை உள்ள போடும்போது பார்த்தீங்கனா இந்த வாசலை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ள வைக்கணும். அதே போல பாத்தீங்க அப்படினா இந்த மீன் டிராப்பை வந்து நம்ம வெறுமனே வந்து தண்ணிக்குள்ள போட்டா மீன் மாட்டாது. சோ அதுக்காக பாத்தீங்கனா மீன் வந்து உள்ள ஈர்க்கிறதுக்காக வந்து ஃபுட் ஒன்னு ரெடி பண்ணனும். அந்த ஃபுட் தான் பாத்தீங்க அப்படினா முத்து மச்சான் நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன மச்சான், கமான் மச்சான், ரெடி பண்ணியாச்சு மச்சான். இதை பார்த்தீங்கன்னா என்ன மச்சான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு, முட்டை, அப்புறம் பிரெட், இந்த மாதிரி ஒரு சில நிறைய மீன்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து டிராப்புக்குள்ள போட்டுட்டு இந்த டிராப்பை அப்படியே வந்து ஒரு காற்ற கட்டி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு மீன் வந்து எக்கச்சக்கமாக மாட்டணும் அப்படின்னு அமேசானில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போட்டு பார்த்துடலாம். கமான், இப்போ வந்து நம்ம டிராப்பை வந்து தண்ணிக்குள்ள தூக்கி போடலாம். கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. மச்சானம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட்டை வந்து நல்லா உருண்டை உருட்டிட்டா உள்ள வச்சா டிராப்பை வந்து தண்ணிக்குள்ள வைக்கலாம். பெரிய மீன் மாட்டுச்சு அப்படின்னா இழுத்துட்டு போகாம இருக்கும் கட்டுமச்சான் எவ்வளவு தண்ணி. இந்த ட்ராப்பை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து உடனே எடுத்து பார்க்க போகிறது கிடையாது. நாளைக்கு காலையில் வந்து என்ன மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னமாச்சா வலுவாக மாட்டும் நினைக்கிறேன். அடுத்த ட்ராப்பை போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். போங்கச்சா போங்கச்சா. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த பேரல் ட்ராப்பை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். மச்சான் உள்ள போய்டாத கிளம்பு. இந்த பேரல் ட்ராப்பை வந்துட்டு தண்ணி வாரல்ல பேரல். ஸோ இந்த பேரல் ட்ராப்பை வந்து நம்ம தண்ணி ஓடக்கூடிய இடத்துல தான் வைக்கணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மச்சான் சொல்லு மச்சான். ஸோ அப்படியே மீன் வந்துட்டு இருக்கு வாங்கிட்டு சரக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சு அப்படின்னா ட்ராப்பில் மாட்டிக்கும் அப்படின்னு அமேசானில் விற்கிறவங்க சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஏறக்கூடிய ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மீன் வந்துச்சு அப்படின்னா இது வழியில் உள்ள போயிட்டு வந்து ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மச்சான் சொல்லியிருக்கேன் அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கு மச்சான், அந்த இடத்துல தண்ணி ஓடும், எக்கச்சக்கமான மீன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் ஸ்டாப் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு போவோம். மச்சான் அங்கே போகிற மச்சான் நார மச்சான் ஏ அழகாக இருக்கு மச்சான், நிறைய உட்காந்துருக்கு மச்சான். பாருங்களேன் இதான் பார்த்திங்க அப்படின்னா சாம்பா நேரம் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. மழை காலத்தில் எக்கச்சக்கமாக வரும், பார்க்குறது அழகாக இருக்கும். நம்ம போய் மீன் பிடிக்கலாம். கமான் கமான். எஸ் ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் ஸ்டாப் வைக்கிறதுக்கு சரியான இடம். மச்சான் சொன்ன போல பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஓட்டமாக இருக்குது. இந்த இடத்துல என்ன மச்சான் பாரு எவ்வளோ மீன் போகுதுன்னு. ஆமாம் மச்சான் குட்டி குட்டி மீன் நிறைய போகுது மச்சான். இந்த இடத்துல ட்ராப் வச்சோம் அப்படின்னா வந்து இங்கிட்டருந்து வரக்கூடிய மீனும் சரி இங்கிட்டருந்து ஏறக்கூடிய மீனும் சரி ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ராப்பில் மாட்டிங்க அப்படின்னு முத்து மச்சான் சொன்னால். ஸ்ட்ராப் வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ட்ராப்பை வந்து அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா வந்து பில்லு வச்சு நல்லா கட்டிடணும். கட்டிடணும் அப்படின்னா வந்து இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ட்ராப்புக்குள்ளே மட்டும் தான் போகும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா வந்து மீன் வந்து இதில் ஈஸியாக மாட்டிக்கணும். இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, மணி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதனால வந்து நாளைக்கு காலையில் வந்து என்னென்ன மீன் மாட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுவரை இந்த ட்ராப் இந்த இடத்துல இருக்கட்டும் மச்சான். அடுத்த ட்ராப் இருமச்சான். என்ன மச்சான் இதை வந்து கயிறு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த கயிறை போட்டு நம்ம கட்டிட்டு அந்த கயிறை வந்து நம்ம கரையில் கட்டிட்டு போயிடலாம். இன்கேஸ் பெரிய மீன்லாம் மாட்டிடுச்சுன்னா ட்ராப்பை இழுத்துட்டு போயிடலாம். அதுக்காக தான் மச்சான் கட்டிட்டேன் மச்சான். கட்டிட்டியா? நான் இந்த பில்லில் கட்டி போடுறேன். எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து நம்ம சுறா மீனை பிடிக்கிறோம். என்ன மச்சான் மச்சான் நம்ம ஊரில் ஏதுரா சுறா மீன் கடலில் தான்டா இருக்கும். சரி சரி ஓகே, ஏதோ ஒரு மீன் நாளைக்கு மாட்டு போ 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 பெரிய மீனா மாட்டுன்னு சொல்கிறான் மச்சான். வாங்க வாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ராப் நம்பர் 3 ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன மச்சான் இந்த ஃபிஷ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆளுங்க கொண்டாந்து இப்படி வைப்பாங்க. வச்சுட்டு தூக்கின உடனே குழு குழு குழுன்னு ஒரே மீனாக இருக்கும் ஃபிஷ் ஸ்டாப். அப்படி ஒரு வைரலான ட்ராப் தான் இது. இந்த ட்ராப்பை பார்த்திங்க அப்படின்னா அமேசான்ல இருந்துச்சு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் போட்டேன். இந்த ஃபிஷ் ஸ்டாப் நம்ம ஊரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஊர் மீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராப்பை பார்த்தோன்னா தானாக வந்து மாட்டிங்க அப்படின்னு முத்து மச்சான் சொன்னால். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எக்கச்சக்கமான மீன் இருக்குது. இது எல்லாமே வயலுக்கு போகும். வயலுக்கு போகிற நேரத்தில் நம்மளோட ஃபிஷ் ஸ்டாப் உள்ளே வந்துடும். வை மச்சான் அண்ட் அது கூட முக்கியமான விஷயம் என்ன எக்கச்சக்கமான பார்த்தீங்கன்னா மீன் உள்ள போகிறது வழிகள் இருக்குது. மீன் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் போகலாம். அப்புறம் மீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வச்சிடலாம்.
போய் பாப்போம் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஆடு வருது. வர்றேன் ஏ போறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ட்ராப் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனா ட்ராப் எடுக்க போகிறோம். மச்சான் சொன்னால் அந்த டிக்டாக்லாம் ஃபேமஸாக ஒரு ட்ராப் இருக்கு மச்சான், சைனா ட்ராப்பு, அந்த ட்ராப் தான் எடுக்க போகிறோமே. அந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுருக்கோமே. போமச்சான் போமச்சான் போடுறான். நானே தவழ்ந்துக்கிட்டு இருக்க சேல் வருக்குதுரா. ஸோ அந்த சைனா ட்ராப்பில் எவ்வளோ மீன் மாட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ன மச்சான் சும்மா தூக்கணும்னு குழு 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 போயிட்டு போமச்சான் ஓடு 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 என்னது காரணம் என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த ட்ராப்னா பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பார்த்திங்கனா மீன் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே மீன் போணுச்சு அப்படின்னா வந்து திரும்ப வெளில வரதுக்கு வழி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, நல்லா ஒரு வான்னு வாய் போனிருக்க மாதிரி இருக்கு. அதனால பார்த்திங்கன்னா வந்து மீன் உள்ளே போயிடுச்சுன்னா ஆகா ஏதோ அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு திரும்ப வெளில வந்துடும். அதனால இந்த அமேசான் ட்ராப்பு தெண்டம். ஸோ இதை வச்சு நீங்கள் மீன் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. தெண்டம் இதெல்லாம் போய் காசு கொடுத்தாங்க நம்ம பாருங்க. அடுத்தபடி வந்து நம்ம வந்து அடுத்த ட்ராப்பை செக் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மீன் மட்டும் ஏமாச்சான் நிச்சயம் மீன்டும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய மீன் இருந்துச்சு. அது மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா அம்பர்ல ட்ராப் வச்சு எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்க அப்படின்னா மீன் பிடிச்சி வீடியோ போட்டுருவாங்க, அதில் கண்டிப்பாக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாக்ஸ் பூரா ஃபுல்லாக ஆகிடும்னு நினைக்கிறேன். போமாச்சா இந்த இடத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அமேசிங் அம்பர்ல ட்ராப் வச்சிருக்கமே. இப்போ இதை தூக்க போகிறமே, எக்கச்சக்கமான மீன்கள் மாட்டிருக்கணும் அப்படி தான் யூடியூப் வீடியோ பார்த்தேன். மச்சான் தூக்கு மச்சான் போகிறா மச்சா இந்த மச்சான் பாரு. டேய் என்னடா இது, நான் என்ன டேய் செலவுன மைதாவுக்குனால இருக்கனோட மீன் என்னங்க மைதா உருண்டை அதுவே வந்துட்டு 45 ரூபா மாவு, அதுக்கு ஒரு மீன் இல்லையா? ஏன் இருக்குடா, ஆனால் ஏதோ ஒன்று தெரியாமல் மாட்டிருக்கும் இருக்கு. என்ன மீன் இருக்குது வா மச்சான் பார்ப்போம். நம்மளோட இந்த அமேசிங் அம்பர்ல ட்ராப்பில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 4 மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் மொத்தம் 5 மீன் ஆமாச்சா 5 மீன் ரால் ஒன்று மாட்டிருக்குது. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராப்போட விலை பார்த்திங்க அப்படின்னா 800 ரூபா கிட்ட வந்துச்சு. இதில் மாட்டிருக்க மீனோட ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா கூட ஒர்த்து இருக்காது. 10 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க யாரும். என்ன மச்சா ஒரு ராலு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ராலு ஒன்று, ஒரு புருட்டி மீன் ஒன்று. ஓகே ரால் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு புருட்டி மீன் ஒன்று, 2 கிழத்தி மீன். 800 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்கி 40 ரூபா ஒருத்தூர் மைதா மாவு பசஞ்சு உள்ளே போட்டு ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணி நமக்கு கிடைச்ச மீன் 4 மீன். ஸோ இந்த ட்ராப்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா மீன் மாட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராப்பில் பார்த்திங்க அப்படின்னா மீன் போகிறதுக்கான வாய்ப்பு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வந்து வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஓப்பனில் இருக்குது. அதனால் வந்து மீன் உள்ளே போயிட்டு அழகாக உள்ளே போயிட்டு சரிப்பா சரிப்பா உள்ளலாம் ஃபுட்டெல்லாம் தின் முடிச்சுட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக வெளில வரலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேவலமான ட்ராப்பாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ மீன் பிடிச்சாங்களா தெண்டங்க உண்மையில் காசு தண்டை போகிற மீன் அம்புட்டு மீன் தீனியும் தின்னுபிட்டு அதே வகையில் டக்குன்னு வந்துடும். ஏதோ தெரியாமல் பார்த்திங்க அப்படின்னா தூக்குற நேரத்தில் உள்ள மீன் கிடந்துச்சு போயிருக்கு. அதுதான் என்ன மச்சேன் அது 4 மீன் தான் மொத்தம் 5 மீன் 5, 3, 2, 5, 6, 7, 8 மீன் எட்டு மீன் 1600 ரூபா செலவு பண்ணி 8 மீன் பிடிச்சிட்டோமே. அடுத்த ட்ராப் என்ன பண்ணியிருக்கோ சொல்லு மச்சான். இதில் உறுதியாக மீன் மாட்டியிருக்க மச்சான் இந்த ட்ராப்பில் நிச்சயம் இருக்க மச்சான். ஏன்னா நம்ம வச்சது அப்படி என்ன மச்சான் அது ஓ வேற லெவல் மச்சான் மீன் மாட்டியிருக்கு மச்சான். ஏய் இன்னும் மச்சான் மீனுக்கெல்லாம் வலையிலே மாட்டி கிடக்கு. இது வலை மாரி உள்ளது தான் பொறுக்க மச்சான் தூக்கு மச்சான் போற 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 எல்லாம் மாட்டி தொங்குது. ஸோ எல்லா மீனுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வலையில் மாட்டி மாட்டி தொங்குது பாருங்களேன். இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்களேன்.
ஏன் அப்படின்னா மீன் இந்த வலை பார்த்திங்க அப்படின்னா மீன் மாட்டுற மாதிரி இருக்குது, அதனால மீன் மாட்டிக்கிட்டு தொங்குது. நிறைய மீன் மாட்டிருக்கு வச்சான் உண்மையிலே இந்த ட்ராப்பில். ஆனால் நிறைய இன்ஃபார்ம் வச்சான், இந்த மீன் வந்து வாய்ப்பு இதுலேயே மாட்டிக்கிட்டு வச்சா அதனால் இன்னும் மீன் மாட்ட முடியாமல் போயிடுச்சு. பெரிய பெரிய கெளுத்தி மீனாக இருக்கு வச்சான். ஓ சரி வாங்க குட்டி பார்க்கலாம், கமான் 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 வாமச்சா வாமச்சா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக தண்ணி கிடந்ததுனால மீன் கொட்டணும் அப்படின்னா ஓடி போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கரைக்கு எடுத்துருக்குமே. கொட்டு மச்சான். எங்க மச்சான்? ஏன்டா வழி இல்லையே கொட்டுறதுக்கு, வாசல்லையே கடவுளே. ஆமாடா இவ்வளவு ஐடியா பண்ண நீங்க, அது வந்துட்டு எப்படி மீன் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா எதுவுமே இல்லையே. அடா பாவிலா, ட்ராப் நல்லா இருக்குங்க ஆனால் மீன் எடுக்கிறதுக்கு வழி இல்லைங்க. இங்கே பாருங்களேன், இந்த பக்கமும் வந்து மீன் போகிற வழி இருக்குது, இந்த பக்கம் மீன் போகிற வழி இருக்குது, ஆனால் மீன் எடுக்க தொழில். சரி கொண்டாமச்சா ட்ரை பண்ணி எடுத்து பார்க்குறேன். எடுமச்சா எடுமச்சா. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து செம்மையாக இருக்குது மீன், எக்கச்சக்கமான மீன் மாட்டியிருக்கு. மீன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வலையில் மாட்டிக்கிச்சு. பார்த்து 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 எஸ். ஸோ பாருங்களேன் கெளுத்தி மீன் செம்ம பெருசாக இருக்குங்க. கெளுத்தி மீன் இவ்வளோ பெரிய கெளுத்தி மீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா மழை காலத்துக்கு மட்டும்தான் வரும். வச்சிருவோம் ஒன்று. எடுமச்சா எடுமச்சா. ரெண்டு ரெண்டு மூணு பாருங்கண்ணா, எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கு பாருங்கண்ணா, துடிக்குது பாருங்கண்ணா. ஏ மச்சான் போடு ஒரு ஆள். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா சிங்கர் ஆள்னு சொல்லுவாங்க பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்குன்னு. பேய் மாதிரி இருக்கு பாருங்க காலெலாம் பார்க்குறதுக்கு. அடுத்த சின்னது ஒரு குட்டி தான். ஸோ அதோட குட்டி ஆள் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் கிடக்கும் அப்படின்ட்டு, ஏன்னா வந்து தண்ணி ஓட்ட இடத்துல வச்சோம்னா கண்டிப்பாக மீன் மாட்டோம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக மீன் மாட்டுனுச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன மீன் மாட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கெளுத்தி மீன் மாட்டிருக்குது, பெரிய பெரிய ரால் மாட்டிருக்குது, பெரிய கெளுத்தி மாட்டிருக்குது, ஜிலேபி மீன் மாட்டிருக்குது, கெண்ட குஞ்சு மாட்டிருக்குது, உளு மீன் மாட்டிருக்குது, நறு மீன் மாட்டிருக்குது, புருட்டி மீன் மாட்டிருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ராப்பில் பிடிச்சதான். பேரல் ட்ராப்பில் நம்ம மீன் அம்புடும் நினச்சோம், ஆனால் இந்த அளவுக்கு அம்புடுன்னு நினைக்கல. நிறைய மீன் மாட்டிருந்துச்சு, ஆனால் அம்பிட்டு என்ன மச்சான் பிரயோஜனம்? மண்ட மேல உள்ள கொண்டை மறந்த கதையை வந்து ட்ராப்பு ரெடி பண்ணவங்க வந்து மீனை எடுக்கிறது வழியெல்லாம் ஆக்கிட்டாங்க. எடுக்கிறது வழியில் அது இல்லாமல் இந்த வலையில் சிக்கி மாட்டி எல்லாமே செத்து கிடக்கு. பாருங்களேன் மீனை பாருங்களேன் எப்படி தொங்குதுன்னு, சுருக்கு மாட்டி தொங்குற மாதிரி தொங்குது. இது எப்படி நம்ம எடுத்து என்னத்தை சமைச்சு ஆகிற வேலையை அதெல்லாம் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரல் ட்ராப் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தான ட்ராப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு ரியல் லைஃபுக்கு செட் ஆகவே செட் ஆகாது. அதனால வந்து அமேசானில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்ட்டு நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ட்ராப்லாம் இருக்கும், சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் வர காத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த அமேசான் ட்ராப்பை வச்சு ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ராப்லாம் வாங்கினா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்து கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு வர்ற மீன் வந்து நம்ம வைக்கிற ஃபுட்டை தின்னுட்டு எல்லாமே எஸ்கேப் பறந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு அம்பிட்டாலும் வந்துட்டு அதுக்கு வழி இல்லாமல் எடுக்காமல் இப்படி சுருக்க மாட்டி தொங்குது அப்படிதான் நம்ம. ஆமாம் ஐயோ. சரி 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 நான் கிளம்பிடுறேன், இதோட நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோல நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்றது கேமராமேன் மோகன் குடன், உங்கள் வாழா அண்ட் முத்து மச்சான்.